ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பேங்கிங் சிலபஸ் பற்றி பார்க்கலாம். பிகாஸ் இப்போ நம்ம அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. எஸ்எஸ்சி, பேங்கிங், ரயில்வேஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நிறைய ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இன்னைக்கு பேங்கிங் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன சிலபஸ் தேவை, அப்படி என்னென்ன மெட்டீரியல்ஸ் படிக்கணும், இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இப்போ நம்ம மொத்தம் எவ்வளோ எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா 15 to 20 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. 15 to 20 எக்ஸாம்ஸ் பேங்கிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எக்ஸாம் இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்கிறேன். எஸ்பிஐ பிஓ, பிஓனா ப்ரொபேஷனரி ஆஃபீஸர். ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் கேட்டகரிக்கு அடுத்து எஸ்பிஐ கிளர்க். பிஓக்கு கிளர்க்கு என்ன டிஃபரன்ஸ்னா, பிஓக்கு 3 ரவுண்ட் இருக்கும் எக்ஸாம்ஸ், அண்ட் எஸ்பிஐ கிளர்க்குக்கு 2 ரவுண்ட் தான், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்னு சொல்லிட்டு 2 இருக்கும். இதுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கும் பிஓக்கு. அடுத்து பிஓன்னு வர எல்லா எக்ஸாம்ஸுமே அப்படி தான், 3 ரவுண்ட் இருக்கும். அடுத்து ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க். அடுத்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ற கிரேட் பி ஆஃபீஸருக்கான எக்ஸாம், அண்ட் ஆர்பிஐ அசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் பேங்க். இப்போ நம்ம அடுத்து கொஞ்சம் பிரைவேட் பேங்க்ஸ் பார்க்குறோம், இதெல்லாமே கவர்மெண்ட் ஓரியன்ட் பேங்க்ஸ். அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் கனெக்ட் பண்ணுவாங்க லக்ஷ்மி விலாஸ் பேங்க், எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க ஃபெடரல் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் அடுத்து நபார்ட், அசிஸ்டன்ட்க்கு. அடுத்து நபார்ட் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு, அதாவது பிஓ, பிஓல வருது. இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 15 to 20 எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்றாங்க ஃபார் பேங்கிங் மட்டும். இது இல்லாமல் இன்னும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கண்டக்ட் பண்றாங்க. இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் என்னென்னா எல்ஐசியில், எல்ஐசியில் ஏடிஓ, ஏஏஓ அண்ட் அசிஸ்டன்ஸ், அசிஸ்டன்ஸ்க்கு இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் மூலிமா, அதாவது ரிட்டன் எக்ஸாம்ஸ் மூலிமா போகிற பாசிபிலிட்டிஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ், டிப்ளமோ கோர்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்றேன் நான். பிஜிடிபிஎஃப்னு சொல்லுவோம், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ். 1 இயர் கோர்ஸ் இது, 9 மந்த்ஸ் ஆஃப் கிளாஸ் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் 3 மந்த்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப் இன் பேங்க். அப்படி கொடுத்து நம்ம ஒர்க் கற்றுக்க வச்சு நம்மள பேங்க்ல ரெக்ரூட் பண்றாங்க. இது என்னென்ன இருக்குன்னா கனரா பேங்க், செகண்ட் ஒன் இஸ் பேங்க் ஆஃப் பரோடா,
ஆக்சிஸ் பேங்க், ரிட்டர்ன் எக்ஸாம்ஸ்லயும் இன்னும் சிண்டிகேட் பேங்க், பிரைவேட் பேங்க்ல சிண்டிகேட் பேங்க் கண்டக்ட் பண்றாங்க. இது இல்லாம ஐடிபிஐ பேங்க் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் ரிட்டன் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. இதெல்லாமே ரிட்டன் எக்ஸாம் கேட்டகரியில் ஆல்மோஸ்ட் 15-20 சொன்னல, அதுல இதுவும் வரும். சிண்டிகேட் பேங்க், ஐடிபிஐ, அசிஸ்டன்ட் மேனேஜர், எக்ஸிக்யூட்டிவ், இதெல்லாமே தனித்தனியாக எக்ஸாம்ஸ் வரும். ஐடிபிஐ பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸும் கொடுத்து எடுத்துக்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 1 இயர் கோர்ஸ், 9 மந்த்ஸ் கிளாஸ், கிளாஸ் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ், 3 மந்த்ஸ் ஆஃப் இன்டர்ன் மாதிரி. இன்டர்னா பேங்க்ல நமக்கு ஜாப் கொடுத்து அங்கே நம்ம எப்படி ஒர்க் பண்றோம் அப்படிங்கறத கத்துக்கிற மாதிரி. ஆனா இதுக்கு ஃபீஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் 3.5-4 லாக்ஸ். 1 இயர் ப்ரோக்ராம், 3.5-4 லாக்ஸ். ஒரு சில பேங்க் வந்து நமக்கு லோன் கொடுத்தும் படிக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு பேங்கிங்ல அப்படிங்கிறத பத்தி பார்த்தாச்சு. இப்ப நம்ம அடுத்து சிலபஸ் பார்க்கலாம், மெயினா என்னென்ன சிலபஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சிலபஸ் பத்தி பார்க்கலாம். பிஓ லெவலுக்கு 3 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம்ஸ் அண்ட் கிளர்க்குக்கு 2 ஸ்டேஜஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரிலிம்ஸ். ப்ரிலிம்ஸில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஆப்டிடியூட் மேக்ஸ் எவ்வளோ கொஷின்ஸ்னா 35 கொஷின்ஸ், டைமிங் பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ். இது ப்ரிலிம்ஸ்க்கு. ப்ரிலிம்ஸ்லேயே அடுத்து என்னென்னா ரீசனிங். இது அடுத்து பார்த்தீங்கன்னா 35 க்வெஸ்சன்ஸ் அண்ட் 20 மினிட்ஸ் டைமிங். நெக்ஸ்ட் ஒன் இஸ் வேர்பல். வேர்பல் மீன்ஸ் இங்கிலீஷ். இங்கிலீஷ் எவ்வளோனா 30 questions, same time 20 minutes. Almost prelims padina 1 hour timing la 100 questions, 100 marks. Each question carries 1 marks. And negative marking padina 1/4. 0.25 மார்க் இஸ் நெகட்டிவ் மார்க். ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் சிலபஸ், இதுலேயே எல்லாமே கவர் ஆகிடும். ப்ரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா பிஓ கிளர்க் ரெண்டுக்குமே இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெயின்ஸ். மெயின்ஸில் என்னென்ன இருக்குன்னு அடுத்து சொல்கிறேன். மொத்தம் மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ்க்கு. 200ல் 3 ஹவர் டைமிங் கொடுப்பாங்க, ஆல்மோஸ்ட் 3 ஹவர் டைமிங் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் இப்போ சிலபஸ் பார்க்கலாம். மெயின்ஸில் இது செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம். இங்கே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தான் மெயின்ஸ் போக முடியும். ப்ரிலிம்ஸ் ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் வரும், இயர்லி ஒவ்வொரு வருஷம் மாறுதலாக கொஞ்சம் கட் ஆஃப் வரும், கூட்டிகிட்டே தான் இருக்குது, அதிகமாக தான் வந்துகிட்டே இருக்கு இப்போது ஒவ்வொரு இயருக்கும். இதில் என்னென்ன சிலபஸ்ன்னு சொல்கிறேன். சேம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங், வேர்பல், அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் என்னென்னு பார்க்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ்னா டெய்லி நியூஸ். செகண்ட் ஒன் இஸ்
ஸ்டாட்டிக்ஸ் மீன்ஸ் இப்போ ஒரு நாட்டோட கரன்சி இது, கேபிட்டல் இது, இந்த மாதிரி கொஷின்ஸ். அப்புறம் ரிவர்ஸ் பத்தி இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்கறதா ஸ்டாட்டிக்ஸ். அடுத்து பேங்கிங் அவேர்னஸ். மெயின்ஸ்க்கு இதுதான் சிலபஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ மார்க்குக்குன்னா 200 மார்க்ஸ், 3R, 9. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரிலிம்ஸில் செக்ஷனல் டைமிங், அதாவது நீங்கள் குவான்டிட்டி அப் டு 20 மினிட்ஸ் தான் உங்களால் அட்டனே பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த பேனல் அதுவாக க்ளோஸ் ஆகிடும், அடுத்து ரீசனிங் பேனல் ஓப்பன் ஆகிடும். அதுவாக எல்லாமே சிஸ்டமேட்டிக் ஆன்லைன் டெஸ்ட். ஸோ அதுவாக க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகிடும். இப்போ அடுத்து இது பார்த்தீங்கன்னா டிஓ கிளர்க் ரெண்டுக்குமே இருக்கு. கிளர்க்குக்கு 2 ஸ்டேஜஸ் ஆஃப் எக்ஸாம் கம்ப்ளீட்டர், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இது நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா கிளர்க் போஸ்டிங் உங்களுக்கு கிடைச்சிடும். இது இல்லாமல் டிஓக்கு 3rd ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ. 3rd ஒன் இஸ் face to face interview. இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ first of all நம்ம மார்க்ஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவோம்னு சொல்றேன். prelims பாத்தீங்கன்னா just qualifying nature. குவாலிஃபைட் நேச்சர் டெஸ்ட் இது. ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ஓவரால் கட் ஆஃப்க்கு எடுத்துக்க மாட்டாங்க, நம்ம அந்த ஸ்டேஜ் கிளியர் பண்ணணும் அதுக்காக எடுத்துக்கக்கூடிய கட் ஆஃப் தான் அது. இந்த பர்டிகுலர் கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க ஒரு வேல்யூ, அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணால் தான் நம்ம மெயின்ஸ் போக முடியும், அதுக்காக எடுக்கிறது. ஸோ இதை நம்ம ஓவரால் கட் ஆஃப்க்கு எடுத்துக்க மாட்டாங்க. ஓவரால் கட் ஆஃப்க்கு என்னென்ன எடுத்துப்பாங்கன்னு பார்க்கலாம். மெயின்ஸில் நம்ம எடுக்கிற மார்க்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூவில் நம்ம எடுக்கிற மார்க்கும் இந்த ரெண்டு தான் எடுத்துப்பாங்க. இது எப்படின்னா 200க்கு இதுல 200 மார்க்ஸ் டோட்டல் மார்க்ஸ், இத 80 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. 200-80க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம 200க்கு 100 மார்க் எடுக்கிறோம்னா 40 மார்க்ஸ், நம்ம 80க்கு 40 மார்க்ஸ். 200க்கு 100 எடுத்தோம்னா 80க்கு 40 மார்க்ஸ். ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூல 100 மார்க்ஸுக்கு வைப்பாங்க. இத 20 மார்க்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. 100 நம்ம இப்போ ஒரு 50 எடுக்கிறோம்னா 10, நம்ம 20க்கு 10 மார்க்னு அர்த்தம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 40+10=50, 100க்கு நம்மளோட மார்க் 50. இந்த மாதிரி 80:20 ரேஷியோல கேட்டகரைஸ் பண்ணிப்பாங்க. ப்ரிலிம்ஸ் மார்க்கை நம்மளுக்கு எடுத்துக்க மாட்டாங்க. இதுதான் ஜென்ரலாக ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய பேட்டர்ன். தட்ஸ் ஆல். இது இல்லாமல் பிரைவேட் பேங்க்ஸ் கண்டக்ட் பண்ணுறது ஒரு சில எக்ஸாம்ஸ் அவங்களே பேட்டர்ன் வேரி ஆகும். பேட்டர்ன் வேரிஸ் ஃபார் பிரைவேட் பேங்க் எக்ஸாம்ஸ். பேட்டர்ன் வேரியோ பிரைவேட் பேங்க். ஐடிபிஐ பார்த்தீங்கன்னா 200 மார்க்ஸ்க்கு ஓவராலாக வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும், அப்புறம் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ அசிஸ்டன்ட் மேனேஜர் போஸ்டிங்க்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. தட்ஸ் ஆல் அபவுட் பேங்கிங் சிலபஸ் இவ்வளோ தான். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இதை பற்றின அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும், என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.